அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் செய்வோம். புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. அந்த காலத்துல இப்போ வளர்ல மாணிக்க வாசகர் நிறைய நாயன்மார்கள்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து சமாதி கிடையாது, அவங்க ஒளிவே கலைஞ்சு காத்தோட கலந்துட்டாங்க, வெள்ளையன் வந்து கூட்டு போயிடுச்சு, மறைஞ்சிட்டாங்க, ஒளிய கூட வாயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? இந்த காலத்துல அது சாத்தியமா? அதாவது சித்திகள்ல நிறைய வகைகள் இருக்கு. அனிமா கடுகை போல சிறிதாக மாறுவது, மகிமா மலையை போல பெரிதாக மாறுவது, இப்படி நிறைய நூற்றுக்கணக்கான சித்துக்கள். அதில் ஒரு சித்து தான் ஒளி தேகம் பெறுவது. ஒளி தேகம் பெறுவதுங்கிறது ஒரு சித்து தான். அது அது சாத்தியமா? இன்றைக்கு அது சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் சாத்தியம்தான். காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் மொத்தம் இரண்டு நிலைகளில் இயங்குது. ஒன்று பரு தன்மையில், இதை வந்து நாம் பொருட்கள்னு சொல்கிறோம், மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி, ஆற்றல் நிலை அப்படின்னு சொல்கிறோம். பொருட்களாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் அழியக்கூடும், மாறக்கூடும், எப்படி வேணால் ஆகலாம். ஆனால் இந்த பொருளை நீங்கள் அழிக்க முடியும், ஆனால் ஆற்றலை அழிக்க முடியாது. நீங்கள் எந்த பொருளை அழித்தாலும் அது ஆற்றலாக மாறுகிறது. எனவே நீங்கள் எதையாவது அழிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது உண்மையில் அழியவில்லை, அது அழியாது. இன்னும் சொல்லப்போனால், இப்போ நீங்கள் ஒருத்தரை கொலை செய்துட்டா, கீதையில் அதுதான் சொல்கிறார் அர்ஜுன். என்ன சொல்கிறார் அர்ஜுன் என்ன சொல்கிறார்னா, என்னுடைய குருமார்கள், என்னுடைய ஆச்சாரியார்கள், என்னுடைய உறவினர்கள், இவர்களையெல்லாம் நான் கொள்வதா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கிருஷ்ணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவருடைய உடலை நீ அழிப்பதால் அவர்களை நீ, அவருடைய ஆன்மாவை அழித்ததாக நீ எண்ணுகிறாய், ஆனால் அவருடைய ஆன்மாவை நீ அழிக்க முடியாது, யாருமே அழிக்க முடியாது. இந்த உடல்களைத்தான் நீ அழிக்கிறாய். அவர் என்ன சொல்கிறாருனா, இந்த பொருட்களைத்தான் நீ அழிக்கிற, அதில் இருக்கிற ஆற்றலை அழிக்க முடியாது, அது யாராலும் அழிக்க முடியாது, அது வேறொரு பொருளாக மாறும், அவர்கள் மீண்டும் இன்னொரு பிறப்பு எடுப்பார்கள். இந்த இதற்கு முன் இருந்த பிறப்பையும் நான் அறிவேன், அவர்கள் இப்போது இருக்கும் பிறப்பையும் நான் அறிவேன், இதற்கு அடுத்து அவர்கள் எடுக்கப் போகும் பிறப்பையும் நான் அறிவேன், ஆனால் நீ அறிய மாட்டாய், அதனால் நீ இவ்வளவு இந்த குழப்பமான கேள்வியை கேட்கிறாய் என்கிறார். எனவே இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் மாறக்கூடிய, மாறினாலும் அது இல்லை என்று பொருள் அல்ல. இன்னும் சொல்ல போனால், நம்முடைய இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ ஞானிகள் வாழ்ந்திருக்கிறாங்க, எத்தனையோ ஞானிகள் வாழ்ந்திருக்காங்க, அவருடைய உடல் இல்லாமல் போயிருக்கு. இப்போ நாம் என்ன, இப்போ புத்தர், இன்னைக்கு புத்தருடைய ஜென்ம தினம், நாம் என்ன நினைக்கிறோம், புத்தர் இல்லைன்னு நினைக்கிறோம், புத்தருடைய உடல் இங்கே இல்லை தானே. ஆனால் பாருங்கள், 2000 வருடங்களுக்கு முன்னால் இருந்த ஒரு மனிதரை பற்றி நாம் எத்தனை பேர் அவரை பற்றி பேசிகிட்ருக்கோன்னு பாருங்கள். இப்போ அவர் இருக்காரா இல்லையா? இருக்கார். அவர் இல்லைன்னா நாமே அவரை பற்றி பேச போகிறோம். அவர் எங்கே இருக்கார்? நமக்கு நடுவே இருக்கிறார். நமக்கு நடுவே நாம் பேசுவதை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் எங்கேயும் போகலை. இன்னும் சொல்ல போனால், இப்போது அவரை பற்றி நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்கிறீர்கள். இன்னும் ஆழமாக போனால் அவர் உங்களுக்கு உள்ளே இருந்து பேசுவதை நீங்கள் கேட்க முடியும். எனவே அவர் எங்கேயும் போகலை. எனவே இந்த வள்ளலார் போன்ற ஞானிகள், அவர்கள் சித்தர்கள் தான், அவர்கள் தங்களுடைய தேகத்தை ஒளி தேகமாக மாற்ற முடியுமா என்றால் மாற்ற முடியும். காரணம் என்னவென்றால், ஒளி தேகம் என்பது என்னவென்றால், இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த புற உடலை உதிர்ப்பது. ஏன்னா இது அணுக்களினுடைய கூட்டினால் ஆக்கப்பட்டது. இது இந்த அணுக்களினுடைய கூட்டு ஆக்கப்பட்டது போ, இது ஒரு, இதை எப்படி உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறது அப்படின்னா, ஒரு மாலை இருக்குது, நீங்கள் இந்த மாலையை வெளியே பார்க்கும்போது பெரிய மாலை, இந்த மாலையை நீங்கள் பார்க்கும்போது என்னென்னா பெரிய ஒரு ஒரு உருவமாக தெரியுது. ஆனால் இந்த மாலையில், மாலைக்குள்ள நமக்கு தெரியாத ஒரு விஷயந்தான் அந்த மாலையை தாங்கி பிடிச்சிட்ருக்கு. ஒரு பாசி இருந்தால் நாம் அந்த அழகான பாசின்னு நினைக்கிறோம்,
ஆனால் அந்த அழகான பாசியை அந்த வடிவத்துக்கு கொண்டு வருவது நூல். ஆனால் அந்த நூல் வெளியே தெரியாது. அதே போல் அந்த மாலைக்கு உள்ள அந்த மாலைக்கு வடிவத்தை தருவது நார். அது உங்கள் கண்ணுக்கு தெரியாது. இப்போ இந்த மாலையை முதல்ல என்ன பண்ணுவாங்க, பூக்களாக இருக்கும், ஒவ்வொரு பூக்களை ஒவ்வொரு ரோஜா பூவாக இருக்கும், அதெல்லாம் கோர்த்து 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 இவங்க மாலையாக்குவாங்க. இப்போ ஒரு வடிவம் ஆயிடுச்சு. இந்த வடிவத்தை உதிர்க்க வேண்டுமானால் என்ன பண்ணலாம், ரெண்டு வழி இருக்குது. ஒன்று என்னென்னா, இந்த பூக்களை எல்லாம் பிச்சு பிச்சு போடலாம், இது ஒரு வழி. இன்னொரு வழி என்ன அப்படின்னா, இந்த பூக்களை எல்லாம் இணைக்கப்பட்ட அந்த நூலை கட் பண்ணிடுறது, அப்படியே உருவிடுறோம். அதை நீங்கள் உருவிட்டீங்கன்னா இந்த பூக்களெல்லாம் அப்படி உதிர்ந்து போயிடும். இந்த நம்முடைய உடம்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எப்படி பூக்களால் சேர்ந்து ஒரு மாலை உருவாகிறதோ அதே போல் அணுக்களால் சேர்ந்து இந்த உடல் உருவாகிருக்கு. இந்த அணுக்களை, அந்த பூக்களை கட்டி வைத்திருப்பது நார், இந்த அணுக்களை கட்டி வைத்திருப்பது உயிர். இந்த உயிரை நீங்கள் உருவிட்டீங்கன்னா, இந்த ஆன்மாவை நீங்கள் உருவிட்டீங்கன்னா அப்படி உருந்து போயிடும். எனவே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், தங்கள் உயிரை உருவினார்கள். அதாவது உயிர் வந்து, உயிர் எல்லாருக்கும் என்ன, எல்லாருக்கும் உயிரானது வெளியே இருந்து உருவப்படுது. அவர்கள் தங்களுக்கு உள்ளே இருந்து உருவினார்கள். வெளியே இருந்து உருவினா யமம் உருவுறது. அவர்கள் என்ன பண்ணினார்கள், யமனுக்கு அந்த வேலையை கொடுக்காம தாங்களே உருவினார்கள். வெளியே இருந்து யமன் உருவினால் அது பூக்களை பிச்சு போட, பூக்களை பிச்சுட்டு தான் அது உருவ முடியும். ஆனால் இவர்கள் அந்த நார் தன்னைத்தானே தனது முடிச்சை அவிழ்ப்பது. நாரை பார்த்தீங்கன்னா பூக்கள்லாம் போடுறது கடைசியாக ஒரு முடிச்சு போட்டிருப்பாங்க. இந்த முடிச்சை யமன் வந்து அவுக்கிறான், அதை மரணம்னு சொல்கிறோம். ஆனால் இதை, இந்த நாரே இந்த முடிச்சை உருவ முடிந்தால் அந்த பூக்கள் உதிர்ந்து விடும், தனித்தனியாக கிடக்கும். பொள்ளாச்சியில் புறவி பாளையத்தில் ஒரு சித்தர் இருக்கார், கோடி சுவாமிகள் அப்படின்னு பேர் இருக்கு. அவர் நிறைய சித்துக்கள் செய்வார். அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு முறை அது ஒரு ஒரு அரண்மனை மாதிரி ஒரு இடத்துல தான் அவர் இருந்தார். ஒரு முறை ஒருத்தர் போய் பார்த்தப்போ தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, தனித்தனியாக கிடந்திருக்கு. பார்த்துட்டு ஒரு பயந்து ஓடி வந்துட்டார். இது எதனாலன்னா, இவர் அந்த பூக்களை அப்படி உதிர்த்து போடுற மாதிரி செய்ய முடியும். எனவே இதனுடைய தொழில்நுட்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மொத்த விஷயத்தையும் ஏதோ ஒரு விஷயம் கட்டி வைத்திருக்கிறது, அந்த முடிச்ச நீங்கள் அவுத்துட்டீங்கன்னா இது மொத்தமாக உதிர்ந்து போயிடும். இந்த பாசியில் எப்படி நீங்கள் நூலை உருமுனீங்கன்னா அந்த மணிகளெல்லாம் உருண்டு போகுதோ, அப்படியே உருண்டு ஒன்று வேண்டாம். ஒரு நாள் இந்த ஹாலில் நீளமாக ஒரு பாசியை வச்சு அந்த அந்த அதனுடைய நூலை மட்டும் உருவிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு போது இந்த மணிகளெல்லாம் உருண்டு காணாமல் போயிடும், அங்கங்கே அங்கங்கே அடியில் போயிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாலை இருந்ததுக்கான எந்த அடையாளமுமே இருக்காது. அதுதான் வள்ளலாருடைய கதையிலும் நடந்தது. அவர் என்ன பண்ணிட்டார்னா, அவருடைய அந்த நூலை உருவிட்டார், அந்த அணுக்களெல்லாம் சிதறி ஓடிடுச்சு. உள்ளே வந்து பார்த்தாலும் ஒன்றும் இல்லை, அந்த மாலை அங்கே தான் இதுக்கு முன்னாடி இருந்தது. ஆனால் அந்த நூல் உருவப்பட்ட உடனே அந்த மணிகளெல்லாம் மூளைக்கு ஒன்றாக ஓடிவிட்டன. இப்போது அங்கே ஒன்றும் இல்லை. அந்த அறையில் அப்படி தான் அவர் இல்லாமல் போயிட்டார். எனவே அது இன்றைக்கும் சாத்தியம் என்றால் சாத்தியம். அது ஒரு சில வழிமுறைகளை பின்பற்றி செய்யப்பட வேண்டியது. அதில் இன்றைக்கும் நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒளிதேகம் அடைவதற்கான முயற்சியில் நிறைய பேர் இருக்காங்க. அது ஒரு சிலருக்கு சாத்தியமாகவதற்கான, அதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குது. எனவே இது சாத்தியம் தானே, நிச்சயமாக சாத்தியம் தான், நிறைய பேர் அதை பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும். மேலும் 9566293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.